ஹிட்லர் ஹோலோகாஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் பல பேர் குண்ணு குவிச்ச மாதிரி தான். ஆனால் இந்த வரலாறுலாம் வெற்றி பெற்றவர்களால் எழுதப்பட்டது. உண்மை என்ன அப்படின்றத இப்போ கொஞ்சம் அலசி பார்ப்போம். 1918 முதலாம் உலக போர் முடியுது. 19 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல் சைன் பண்ணுறாங்க. இதில் எல்லாத்துக்குமே காரணம் ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி மேலே பல பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. 1920 $1 நிகரான ஜெர்மன் மார்க் கிட்டத்தட்ட 100 மார்க் அப்படின்னு இருந்தது. 1923 $1 நிகரான ஜெர்மன் மார்க் கிட்டத்தட்ட 450 கோடி மார்க் அப்படின்னு ஆயிடுச்சு. இது போக 1930 த கிரேட் டிப்ரெஷன் பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. 1933 தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வரார். 1939 இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலம் வெறும் 7 வருஷம்தான். வெறும் 7 வருஷத்தில் அகல பாதாளத்தில் இருந்த ஒரு பொருளாதாரத்தை இன்னொரு நாடு கூட போர் செய்கிற அளவுக்கு உயர்த்திருக்காங்க அப்படின்னா அவங்க நாட்டு வளங்களை எவ்வளோ துல்லியமாக பயன்படுத்தணும். நாம் படித்த மாரி யூதர்களை கொன்று குவிச்சதாக இருந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பிடிக்கிறதுக்குன்னு சில ஆளுங்கள் போடணும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு போக்குவரத்து செலவு, கொள்றதுக்கு துப்பாக்கி தோட்டா, இன்னும் பலவிதமான செலவுகள் அவங்க பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தாண்டி சாகிறது மனுஷங்க, மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸஸ். இப்படி எல்லா வளங்களையும் கண்ணாப்பின்னான அவங்க செலவு பண்ணியிருந்தா எப்படி அவங்க நாட்டை முன்னேற்றிருக்க முடியும்? மேன் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு ஒரு ஜெர்மன் சைக்காட்ரிஸ்ட், அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேயே வாழ்ந்த ஒருத்தவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. எல்லாரையும் அவங்க வந்து கொல்லலை. யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக எந்த பலனும் இல்லையோ, வயசானவங்க, ஊனமுற்றவங்க, அவங்கள தான் அவங்க கொண்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் நல்லா பயன்படுத்த முடியுமோ அவங்கள நல்லா பயன்படுத்தி அவங்க கிட்டேருந்து எவ்வளோ பொருளாதாரத்தை வளர்க்க முடியுமோ அவ்வளோ வளர்த்துருக்காங்க. இவர் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 7 வருஷத்தில் பாதாளத்தில் இருந்த ஒரு பொருளாதாரத்தை மேலே எடுத்துகிட்டு வர ஒரே வாய்ப்பு. அப்போ இந்த மாதிரி காட்சிகள்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் உண்மைதான். இந்த மாதிரி படங்கள் எல்லாமே போர் முடிகிற காலகட்டத்தில் எடுத்தது. போர் அப்படின்னு வந்துட்டாலே உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். முடிகிற காலகட்டத்தில் பல பகுதி அவங்க எழுந்துட்டதுனால உணவு பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியான உணவு போர் செய்கிறவங்களுக்கே கொடுக்க முடியாதுன்ற போது இந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்காது. பத்தாவதுக்கு பல வியாதிகளும் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். இது அங்கே மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலையுமே நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 1943 பெங்கால் ஃபேமின் வந்தபோது பல பேர் இப்படி தான் செத்தாங்க. காரணம், வெள்ளக்காரங்க எல்லா உணவையும் போர் செய்கிறவங்களுக்கே எடுத்துகிட்டு போயிட்டதுனால இங்கே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பல வியாதிகளோட பல பேர் இப்படி தான் உயிரிழந்தாங்க. வெள்ளக்காரங்க ஜெயிச்சாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஹிட்லர் தோத்தாங்க, பழி போட்டுட்டாங்க. ஒரு உயிரை கொல்றதுனாலேயோ கஷ்டப்படுத்துறதுனாலேயோ எந்த புண்ணியமும் கிடையாது. அவங்கள பயன்படுத்தி எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். சாதாரண நம்ம ஊர் அரசியல்வாதி இந்த நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. உலகத்தையே ஆட்சி பண்ணணும்னு நினச்ச அடால்ஃப் ஹிட்லர் இதை யோசிச்சிருக்க மாட்டாரா என்ன?